இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. நம்பகமான பார்வை. அனைத்து விளையாட்டு பிரியர்களுக்கும் அன்பான வணக்கம். மீண்டும் சூரியனுடைய யூடியூப் காணொலி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் சந்தோஷம். இந்த காணொலியில் பேசப்போகின்ற மற்றும் ஒரு மிக முக்கியமான விடயம் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டினுடைய வளர்ச்சி. பொதுவாக இந்த வார்த்தையை பாவிக்கின்ற போது ஒரு பக்கத்திலே இலங்கையினுடைய கிரிக்கெட் வளர்ந்து கொண்டு போகிறது. இதன் மூலமாக இலங்கை கிரிக்கெட் சபையினுடைய வளர்ச்சியும் அபரிதமாக இருக்கிறது, நிறைய நம்பிக்கைகளை கொடுக்கிறது. ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஷமி சில்வா ஊடகங்களுக்கு பல விஷயங்களை ஞாபகப்படுத்தி இருக்கிறார். எங்களுடைய வளர்ச்சி என்பது உண்மையிலேயே நாங்கள் பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. இப்போதைக்கு ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டினுடைய நிலையான தொகை, வைப்பு தொகையாக இருக்கக்கூடியது 40 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு மேலே இருக்கிறது என்று சொல்லி அவர் பணத்தையும் குறிப்பிட்டு பேசியிருந்தார். இந்த தொகையை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது நியூசிலாந்து கிரிக்கெட் சபையோடு ஒப்பிடுகின்ற போது நியூசிலாந்து கிரிக்கெட் சபையினுடைய நிலையான இருப்பு தொகையாகவே இப்போது இருப்பது 35 மில்லியன் அமெரிக்க டாலர்கள். இதை தாண்டி இலங்கையினுடைய வளர்ச்சி என்பது பொருளாதாரத்திலே இருக்கிறது என்று சொல்லி நம்பிக்கையோடு சொல்லியிருந்தார். இந்த வளர்ச்சியை நிச்சயமாக இன்னும் முன்கொண்டு செல்ல வேண்டும், விமர்சனங்கள் மூலமாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டை மீண்டும் அழிக்க வேண்டாம் என்கிற விதமாக அவருடைய கோரிக்கை அமைந்திருந்தது. இதை ஒரு பக்கத்தில் வைத்துவிட்டு பார்க்கின்ற போது ஒரு கட்டத்தில் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அதிகமாக விமர்சிக்கப்பட்ட விஷயங்கள் எல்லோருக்கும் தெரியும். இலங்கையுடைய கிரிக்கெட்டும் வீழ்ந்து போறது, இலங்கை கிரிக்கெட் சபையினுடைய செயற்பாடுகளும் விமர்சனத்துக்கு உள்ளாகி கொண்டுதான் வந்தது. அடிக்கடி இது நடந்து கொண்டிருந்தாலும் கூட இந்த 2-3 வருடங்களில் இலங்கையினுடைய கிரிக்கெட் என்பது ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஆசிய கிண்ண போட்டியை இப்போது இலங்கை வெற்றிகரமாக முடித்து கிண்ணத்தையும் வென்றெடுத்ததற்கு பிறகு இன்னும் இலங்கையினுடைய கிரிக்கெட்டின் மீது அதிகமான நம்பிக்கைகள் வந்திருக்கிறது. குறிப்பாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் சபை இப்போது செய்து கொண்டிருக்கக்கூடிய மனிதாபிமான உதவிகள் பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயமாக மாறியிருக்கிறது. இலங்கையினுடைய பொருளாதாரம் மோசமாக இருக்கின்ற சூழ்நிலையில் பல உதவிகளை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இலங்கையினுடைய மிக முக்கியமான செயற்பாடுகளுக்கு வைத்தியத்துறைக்கும் அவருடைய உதவி அமைந்திருந்தது. இப்போது மீண்டும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டினுடைய நிதி உதவி கிடைத்திருக்கிறது. புற்றுநோய் வைத்திய சாலைக்கு இப்போது 5 லட்சம் அமெரிக்க டாலர்களை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நன்கொடையாக வழங்குகிறது என்ற செய்தியும் வெளியாக இருக்கிறது. நிச்சயம் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அதேபோல வந்து இலங்கையினுடைய வலைப்பந்தாட்ட மகளிர் அணி 6வது முறையாக ஆசிய கிண்ண சாம்பியனை வென்று அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தலா 20 லட்சம் ரூபாய், ஒருவருக்கு 20 லட்சம் ரூபாய் வீதம் ஊக்கத்தொகையாக வழங்கி கௌரவப்படுத்த இருக்கிறது என்ற நல்ல செய்தியும் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயமாக மாறியிருக்கிறது. ஆகவே இப்போதைக்கு இருக்கக்கூடிய இந்த வளர்ச்சி என்பது இன்னும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்று சொல்லி பேச்சுகள் இருந்தாலும் ஆசிய கிண்ண போட்டிகளை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இலங்கையிலே நடத்த முடியாமல் போனது இலங்கைக்கு கிடைக்க இருந்த பல வருமானங்களை தடுத்து நிறுத்தி இருக்கிறது என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டினுடைய பக்கம் இருந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இலங்கையினுடைய நிலைப்பாட்டை கருத்தில் கொண்டு இலங்கை இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆசிய கிண்ண போட்டிகளை மட்டுமல்ல மிக முக்கியமான தொடர்களை நடத்துவதில் மிகப்பெரிய சிரமங்கள் இருக்கிறது. நாங்கள் நிறைய முயற்சிகளை எடுத்தோம், அதை நடத்த முடியாமல் போனது. ஆனாலும் நாங்கள் நடத்த முடியாமல் போனாலும் கூட ஆசிய கிண்ண போட்டிகளை ஐக்கிய அரபு ராஜ்யத்தினுடைய துணையோடு ஸ்ரீலங்கா முன்னின்று நடத்தி முடித்திருக்கிறது. இலங்கை கிரிக்கெட் சபை முன்னின்று நடத்தி முடித்திருக்கிறது. இதன் மூலமாக 4 மில்லியன் அமெரிக்க டாலர்களை இலங்கையினுடைய கிரிக்கெட் வருமானமாக பெற்றிருக்கிறது என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் நல்ல செய்திகளாக இருக்கிறது. ஆகவே பொருளாதாரம் மட்டுமல்ல குறிக்கோள், குறிப்பாக நிறைய திறமையானவர்களை ஒவ்வொரு இடங்களாக கண்டுபிடித்து, குறிப்பாக இலங்கையினுடைய எல்லா பாகங்களிலும் இருந்து கண்டுபிடித்து அவர்களை அணிக்குள்ளே உள்வாங்கி ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அவர்களுக்கான வாய்ப்புகளை சரியாக வழங்குகின்ற போது இன்னும் இலங்கையினுடைய கிரிக்கெட் மேல் நோக்கி நகரும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது. ஆகவே இப்போதைக்கு போகின்ற பாதை சரியாக இருக்கிறது. இந்த பாதையில் எந்த அரசியல் குழப்பங்களோ அல்லது தலையீடுகளோ இல்லாமல் சீராக செல்ல வேண்டும். இருக்கின்ற அரசியல் நெருக்கடிகளும் நீங்கி ஒரு சரியான பாதையில் இலங்கையுடைய கிரிக்கெட் நகர வேண்டும் என்பது இலங்கை மக்களுடைய பொதுவான எதிர்பார்ப்பாக இருக்கிறது. வாழ்த்துக்களை சொல்லி வைக்கிறோம் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் சபைக்கும், அதேபோல் இலங்கையுடைய கிரிக்கெட்டுக்கும். அடுத்த கட்டமாக 2020 உலக கிண்ண ஆட்டங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது, வெல்ல வேண்டும். அந்த வெற்றியின் மூலமாக இன்னும் பெரிய விஷயங்கள் இலங்கைக்கு வந்து சேர வேண்டும் என்பது எதிர்பார்ப்பு. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். வணக்கம்.